ஹலோ ஹைஸ் வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இமேஜினரி. இந்த மாதிரி ஒரு காலிவுட் படம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹோஸ்ட் மூவி, த்ரில்லரான மூவி. இந்த படத்தை வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து பார்க்காதீங்க. அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லரான இருக்கும். ஹாரர் த்ரில்லர் படம் பிடிக்கிறவங்களாம் இந்த படத்தை வந்து தனியாக வந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். சரி, இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரினா ஒரு ஃபேமிலியெலாம் வந்து ஒன்றுவோல சந்தோஷமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனாலே வந்து அவங்க வந்து இதாகிடுவாங்க. அதனாலே வந்து ரெண்டாவது மனைவியை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணவனையும் இந்த ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அவங்கள எப்போ பார்த்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க மேலே வந்து அந்த சித்தி வந்து இவங்க மேலே ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. சரி அப்புறம் சொல்லிட்டு, சரி வாமா நம்ம வெளியில் வந்து ஜாலியாக போகலாம், அப்போயாவது பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அவங்க அப்பா வந்து வெளியில் வந்து கூட்டு போவார். கூட்டு போனோடனே அங்கே வந்து சுற்றி வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க. சரி நான் எனக்கு வந்து வெளியில் வந்து வேலை இருக்குது, நீ வந்து பிள்ளைங்களை நல்லா பார்த்துருப்பேல அப்படிங்காங்க. சரி பிள்ளைங்களோட கூட விளாண்டா தான் எனக்கும் ஜாலியாக இருக்கும், அவங்களும் என்னை பற்றி புரிஞ்சுக்கிடுவாங்க, அதனால் வந்து நான் வந்து விளையாடு, நீங்கள் போங்க நாங்கள் வந்து விளையாண்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டு இவங்க வந்து ஒன்றா இருக்கல. அந்த பெரிய பொண்ணு என்ன பண்ணணும், பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருப்பான், அந்த பையன் வந்து சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த பையன் கூட சுற்றுற மாதிரி வேற லெவலில் போயிடும். இவங்க வந்து திட்டுவாங்க, ஏமா இப்பெல்லாம் போகிற அப்படின்ட்டு. ஏன் இஷ்டம், நீ கேட்கறதுக்கு உன் உரிமை கிடையாது, ஓ உண்டும் வேலை உண்டுனா பாரு அப்படின்ட்டு வந்து திட்டி விட்டுருவாங்க. சரி இப்படி தான் திட்டுறாங்களே சொல்லிட்டு சின்ன பொண்ணு அப்படின்னா, இவ்வளோ பிடிக்க வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம கண்ணாமூச்சி விளாடுவோம் அப்படி சொல்லுவாங்க. சரிம்மா நம்ம விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து பேரை சொல்லி தான் கூப்பிடுங்க, அவங்கள வந்து அம்மானு கூப்பிட்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. விளையாடையில் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணால், ஒரு கீழே வந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி இருக்கும், அந்த பாதையில் வந்து அப்படி கீழே இறங்கி அப்படி உள்ளே போகும். உள்ளே பால் அடைஞ்சால் பங்களா மாதிரி இருக்கும். அங்கங்கே வந்து ஒரு உருவம் நிற்கிற மாதிரி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு கண்ணாடி மூலமாக நிற்கிற மாதிரி காமிப்பாங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு என்னடா அங்கே நிற்குமா இங்கே நிற்குமான்னு பார்த்துட்டு இருப்போம். அப்போ வந்து ஒரு பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல, அங்கே வந்து ஒரு டெடி பீர் இருக்கும். அந்த டெடி பீரை எடுத்துகிட்டு இந்த பொண்ணு வந்து மேலே வந்து வந்துட்டு வெளில வரையில் அந்த டெடி பீருக்கு வந்து உனக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், உன் பேர் வந்து ஜான்சி அப்படிங்கிறோம். சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து என்ன பண்ணும், இந்த பொண்ணு போனாலே என்னன்னா ஏதானா அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி தேடி பார்க்கும். அங்கே எங்கேயும் தேடி பார்த்தா இந்த பொண்ணு வந்து காணாமல் இருக்கும். கடைசியில் பார்த்தா ரூம் கதை திறந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணு டெடி பேர் கூட வந்து தானாக பேசிக்கிட்டே இருக்கும். என்னம்மா பண்ணுறேன் அப்படிங்கல, என் ஜெஸ்ஸி ஃப்ரெண்ட் இருக்கு, நான் இவன் கூட விளையாடுவேன், நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி நீ விளையாடு ஜாலியாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுவும் வந்து ஒரு இமேஜினேஷனாக சும்மா தானே ஜாலியாக விளையாடுது, பொம்மை கூட தானே விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற பக்கத்தில் வந்து ஒரு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பாட்டி ஒன்று வரும். அந்த பாட்டி வந்து என்ன பண்ணா, இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கதையெல்லாம் நீ சின்ன வயசில் இருந்த, நீ தான் இங்கே முதல்ல தங்கியிருந்த, அந்த பொண்ணு வந்து இங்கே தங்கியிருந்துச்சு, சின்ன வயசில் தங்கி வந்து காணாமல் போச்சு மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து இங்கே வந்திருக்க, மறுபடியும் திரும்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து இவங்கிட்ட ஏகப்பட்ட கதை சொல்லுங்க, எனக்கு அதெல்லாம் மறந்துடுச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்க. இல்லைம்மா நீ வந்து அப்படி எழுதி கொடுத்த, நீ எழுதின புக்கு இருக்குது, சின்ன வயசில் நீ அவ்வளோ சுட்டியாக இருப்ப, நீ ஒரு கதை எழுதினாலே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு அப்படிம்பாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி போயிருந்திரும்பி போனவொடனே இந்த அவங்க அவங்க அம்மா என்ன பண்ணோம், செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கையில் பின்னாடி அது ஒரு விசித்திரமாக வந்து ஒரு உருவம் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே அப்புறம் ரெண்டாவது போய் பார்ப்பாங்க, செல்லை பார்ப்பாங்க, செல்லை வந்து இருக்காது. அங்கேயும் கீழே போய் அங்கேயும் தேடி பார்க்கும், அங்கேயும் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. போனவொடனே இந்த சின்ன பொண்ணு வந்து அடிக்கடி வந்து எதுகிட்டே பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். இவங்க வந்து பார்க்குறப்பெல்லாம் வந்து அங்கே யாருமே இல்லை, யாருமே இல்லைங்கும். அந்த சின்ன பொண்ணு சொன்னோம், செசிக்கு வந்து உங்களை பிடிக்கல, செசி வந்து உங்களை அதை சொல்ல சொல்லுது, செசி உங்களை இதை செய்ய சொல்லுது, செசி வந்து அப்படி கேட்குது, உங்களை சாப்பிட்றோம், நீங்கள் அதுக்கு எல்லாம் கொடுங்க செய்யுங்க, இந்த மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்கையில சரி அதை இமேஜின் எதாவது சும்மா சின்ன பிள்ளைய வந்து சாதாரணமாக விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கையில பின்னாடி வந்து ஒரு குரல் கேட்குற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும், என்னம்மா யார் கூட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டால் வீடியோ எடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு டாக்டரை வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஜெஸ்ஸி இந்த மாதிரி வந்து ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கா, சின்ன பொண்ணு, அதை நீங்கள் கொஞ்சம் வந்து பாருங்களேன் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டரும் வந்து இவங்க வந்து பார்க்க வரையில் அவங்க ஒரு கேமராலாம் ஆன் பண்ணிவிட்டு என்னென்ன கேட்பாங்க. இவங்க பேசுகிற இந்த பொண்ணு வந்து பேசும், ஆனால் அதுக்குள்ளே வந்து இன்னும் ஒரு குரல் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் உங்களை பிடிக்கல, நீங்கள் போவீங்களாம், இல்லாட்டா உங்களை சாப்பிட்ருவாங்களாம் அப்படி இப்படின்லாம் பேசும். டாக்டர் கொஞ்சம் பயந்துருவாங்க, என்ன சொல்கிற அப்படின்ட்டு போயிட்டு அவங்க அம்மா
அம்மாட்ட பேச சொல்லணும். இந்த மாதிரி வந்து ஜெஸ்ஸி வந்து வாய் பேசாமல் எப்படி பேசுகிறத கற்றுக்கிட்டா, எந்த ஸ்கூலில் வந்து கற்றுக்கிட்டா அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படி பேசவே மாட்டாளே அப்படிம்பாங்க. எனக்கு வந்து என்ன டவுட்னா, ஒரு டெடி ஒரு இருக்குது, அந்த டெடியால் தான் எனக்கு வந்து இந்த பிரச்சனையாக இருக்கும். டெடி அப்படி யாருமே கிடையாது, அங்கே சோபாவில் உட்காந்துருக்கா வச்சு பாருங்க, அதுதான் பேசியிருக்கோம் அப்படிம்பாங்க. அப்படிலாம் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கல தான் தெரியும். அங்கே வந்து இவங்க கேமராலாம் வீடியோ எடுத்ததெல்லாம் வந்து ரிப்பீட் ரிப்பீட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கையில் அங்கே ஒரு சோஃபாலாம் எதுவுமே இருக்காது. அப்போ அந்த பொண்ணுக்கும் அந்த அவங்க அம்மாவுக்கும் மட்டும்தான் அந்த டெடி பியர் இருக்கிறது வந்து தெரியுது, மற்ற யார் கண்ணுக்கும் தெரியாது. இப்படி வந்து பெரிய பொண்ணை கேட்கும், நீ பார்த்தேலம்மா, நீ பார்த்துருக்கல இந்த மாதிரி செஸ் செஸ் நான் எங்கே பார்த்தேன், அவள் சும்மா இமேஜினர் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கையில் அவள் கையில் எதுவுமே கிடையாது அப்படிம்பாங்க. இவங்க அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க, ஆகா இவளுக்கு எதாவது நடக்க போதே செய்ய போதே அப்படின்னு சொல்லிட்டு மறு ஒரு நாள் என்ன பண்ணுவோம், அந்த பொண்ணு வந்து திடீர்னு வந்து சின்ன பொண்ணு வந்து காணாமல் போயிடும். காணாமல் போனோம்னு எங்கே காணாமல் போகும் பார்க்கல, ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு கதவு மாதிரி செஞ்சு எப்படின்னா அதில் வந்து டிசைனாக வந்து வெரி நென்னவர் வெரி நெவர் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று எழுதியிருக்கும். இது எழுதின உடனே இது சின்ன வயசுலேயே வந்து அம்மாவும் வந்து இந்த மாதிரி வந்து சித்தி இருக்குல்ல அது வந்து இந்த மாதிரி எழுதுனது அப்படின்ட்டு வந்து இதுக்கு ஞாபகம் வரும். நம்ம பழைய பூக்கெல்லாம் அதை போய் தேடி பார்க்கும், இந்த மாதிரி நானும் எழுதியிருக்கேன், இதே மாதிரி டெடி பேர் வந்து இவ நான் வச்சுருந்தது தான் இவன் எட்டு பேருக்கா, நான் வந்து தப்பிச்சுட்டு வந்துட்டேன், லாஸ்ட்டில் வந்து இங்கே மாட்டிக்கிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து தேடி போய் வைப்பாங்க. தேடி போனால் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணால், ஒரு பழைய பூச்சி ஈச்சி பூராங்கிலாம் எல்லாத்தையுமே எட்டு வந்து, கத்திரிக்கோள் எல்லாருமே எட்டு வந்து, பேப்பர்லாம் எட்டு வந்து, ஒரு பெயிண்ட் வந்து சன்னல் மாதிரி வரைஞ்சி அதில் வந்து ஒரு பக்கத்தில் வந்து இதை வந்து இப்படி பொருத்தி போடுவோம், தீயை பொருத்தி போட்டவொன்னு என்ன ஆகுனா அந்த கதவு தானாக ஓப்பன் ஆகி இந்த சின்ன பொண்ணு வந்து உள்ளே போயிடும். இப்படி உள்ளே போனவொடனே அந்த கதவு வந்து ஆட்டோமேட்டிக் முடியணும். அங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவன் மனசில் என்னென்ன நடக்குமோ, சின்ன பிள்ளைங்களாம் என்னென்னலாம் இமேஜினெலாம் வந்து கற்பனை பண்ணியிருப்பாங்களோ அது எல்லாமே அங்கே இருக்கும். இவங்க தேடி தேடி பார்ப்பாங்க, கிடைக்காது. கடைசியில் வந்து நானும் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரப்போ போய் பார்ப்பாங்க. அந்த கதவு சன்னல் பக்கத்தில் இவங்களும் வந்து செஞ்சு பார்ப்பாங்க. ஒரு பக்கத்தில் ஒரு கிளவி அந்த பாட்டி இருக்கும்ல, அந்த பாட்டி சொல்லணும், நீ இந்த மாதிரி செஞ்சுப்பார் அப்படிங்கும், சரின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்ப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க செஞ்சு பார்க்கல. அப்புறம் ரெண்டாவது என்ன நடக்குனா, அந்த கதவு வந்து ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகாத உடனே எதனால் ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு கையெல்லாம் குத்தி அந்த ரத்தம்லாம் வந்து காவு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, அப்போயும் வந்து ஓப்பன் ஆகாது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. அதுக்கு வந்து அடுத்தவங்கள வந்து திட்டி வந்து காயப்படுத்தினா மட்டும்தான் அதுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லல. இவங்க என்ன சின்ன பெரிய பொண்ணை வந்து இந்த மாதிரி உன் கவனத்தால் தான் வந்து இதாகிடுச்சு, நீ தான் அப்படி பண்ண, உங்கள் அம்மா மாதிரி செல்ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக வந்து திட்டினோடனே டப்புன்னு அந்த கதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகணும் இவங்க எல்லாமே வந்து உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனவொடனே அந்த பாட்டி என்ன பண்ணும், இந்த மாதிரி வந்து நம்ம தான் கற்பனை பண்ணாத உலகம், இந்த உலகத்துக்குள்ளே நம்ம வந்தாச்சு, இனிமேல் வேணுங்கிறதெல்லாம் ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த கதவை வந்து மூடப்போகும். இவங்க வந்து ஒரு சிசர் மூலமாக வச்சு அந்த கதவை வந்து மூட விடாமல் வந்து அடைச்சி வச்சுருவாங்க. இப்படி வடிச்சுக்கிட்டு இருக்கல, இந்த பாட்டி என்ன பண்ணுன்னா, நீ அந்த சிஸ்டரை வந்து டப்புன்னு போய் எடுத்துடும். எடுத்தவொடனே இல்லை, இது வந்து நான் வந்து கற்பனை பண்ணாத உலகம், அந்த உலகத்தை நம்ம வாழ போகிறோம், நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக போயிருக்கல. திடீர்னு ஒரு கதவு ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகி அந்த பாட்டியை வந்து அப்படியே தூக்கி உள்ளே இழுத்துட்டு போயிடும். இழுத்துட்டு போயிட்டு அது வந்து கீழே ரத்தமாக அப்படியே வந்து பிள்ளை சாப்பிட்டு ரத்தமாக விழுந்து போகும். இதை பார்த்து இவங்க எல்லாம் மிரண்டு போவாங்க. மிரண்டு போனோம், ஜெஸ்ஸி எங்கே எப்படின்னா, ஜெஸ்ஸி இருக்குல்ல அந்த பொண்ணு வந்து நான்சி அந்த பொண்ணு பேர், எங்கே எங்கே எங்கேயும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. தேடி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணு வந்து இருக்கிற மாதிரியே வந்து ஓடு அங்கிட்டு ஓடுற மாதிரி இங்கிட்டு ஓடுற மாதிரி இப்படியே காமிச்சிக்கிட்டு இருக்கல. அந்த பெரிய பொண்ணு என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து தங்கச்சியை வந்து தேடின்னு சொல்லிட்டு தேடி போய்கிட்டே இருக்கும். போய் எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்க ஆனால் எங்கே இருக்க எங்கே இருக்குன்னு தேடி போய் கடைசியில் ஒரு ரூமுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். ரூமுக்குள்ளே மாட்டி போனால் அங்கே வந்து வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு வெள்ளை அப்பேய் வந்து அப்படியே ஆக்ரோஷமாக கண்ணெலாம் இதாகிற மாதிரி அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். இவங்க வந்து லைட் திடீர்னு ஆஃப் ஆகும், திடீர்னு லைட் போட்டவொடனே அது மூஞ்சி பக்கத்தில் அப்படி நிற்கும், நம்மளாம் அப்படியே ஷாக் ஆயிடுவோம். சின்ன பசங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பயந்துருவாங்க, அந்தளவுக்கு வந்து டெரராக வந்து இந்த படத்தில் கொஞ்சம் நேரம் கொடுத்துருப்பாங்க. இப்படியே இருக்கையிலே கடைசியில் வந்து அந்த பொண்ணு வந்து வெளியில் வந்துடும். வெளியில் எப்படியாவது தப்பிச்சு வெளில வந்த உடனே அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து இன்னொரு இடத்துல தான் அந்த பொண்ணு வந்து உண்மையாக வந்து இருக்கும். அங்கே வந்து இது வேணுங்கிற பொருளாக இருக்கும், தேவதை மாதிரி இருக்கும், என்னென்னமாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போனால் அவங்க அம்மா வந்து கற்பனை உலகத்தில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இது வாழ்ந்தவொடனே இவங்க எல்லாமே வந்து இது கற்பனை, இது நம்பாத நம்பாதம்பாங்க, ஏன் நம்பக்கூடாது, என் பொண்ணு என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இவங்க வந்து எப்படி தப்பிக்க அப்படிங்க யோசிக்கல, சரி மறுபடியும் வந்து ஒரு ப்ளூ கலர்லேருந்து பெயிண்ட் அடிச்சுட்டு நம்ம வந்து இதில் வந்து வரைவோம், இந்த வரைஞ்சவனையும் சக்தி வரும், அதனாலே வந்து நம்ம உள்ளே போயிடலாம் அப்படிங்கல. மறுபடியும் வந்து இருக்கிற எல்லா பொருளும் இரு எல்லாம் எடுத்து ப்ளூ கலர் பெயிண்ட் கீண்டு எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு சுக்கி கற்பனை பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இது பண்ணி பார்க்கல. அந்த பொண்ணுங்க எல்லாம் வெளியில் போயிடும், அவங்க அம்மா மட்டும் உள்ளே மாட்டிக்கிறோம். அவ சித்தி இருக்குல்ல அது மட்டும் மாட்டிக்கிறோம். மாட்டின உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுன்னு தெரியலையே, நான் எப்படி தப்பிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே எங்கேயும் தேடி பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த டெடி பேர் வந்து கரட்டி உருவத்தில் பெருசாக வந்து வாயெல்லாம் பெருசாக பல்லுலாம் பெருசாக வந்து அவங்கள வந்து அப்படி கட்டிக்கிற அளவுக்கு வந்து விரட்டு விரட்டும் விரட்டும். இப்படி விரட்டினோடனே பயந்தே போயிடுவாங்க.
போன உடனே கடைசியில் வந்து அந்த எப்படியோ வந்து மீறி வந்து அந்த இதுலேருந்து வெளியில் வந்து அந்த பெயிண்ட் கீண்டு எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் வந்து பூசி இது பண்ணி அந்த டெரிபியரை வந்து மாட்டி போகையில் பார்த்தோன்னா கடைசியில் வந்து இது ஒரு கற்பனையாக இருக்கும். கற்பனையானோ மறுபடியும் உள்ளே இருக்கமானவா இன்னும் வெளியில் போலையா அப்படிங்கிற என்ன பண்ணுறது ஏது மட்டும் மறுபடியும் முதல்லேருந்து போவாங்க. இப்படி போன உடனே என்னாகும், கடைசியில் வந்து அந்த அவங்க அம்மா மட்டும் வெளியில் வரையில் அந்த காலை பிடிச்சிக்கிறோம். காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுன்னு தெரியல, எது பண்ண சொல்லிட்டு எல்லாம் கத்துவாங்க. அந்த பேயோட கண்ணை பார்த்துட்டுனா நமக்கு வந்து அப்படியே வந்து அப்படியே மைண்ட் மாறி அவங்களும் வந்து இதாகிடுவாங்க. இப்படி வந்து பெரிய பொண்ணும் பார்த்துரும், அவங்க சித்தி அவங்க அம்மாவும் பார்த்துரும், இந்த சின்ன பொண்ணு மட்டும் பார்க்காது, கண்ணை பார்க்காதீங்க பார்த்தோம். இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், ஒரு பெட்ரோல் வந்து கீழே விழுந்துடும். விழுந்த உடனே அது அப்படியே பைக்கி பக்கத்தில் போயலை, இது வந்து தீயை பொருத்தி போட்டுரும். போட்டவுடனே அந்த பேய் எல்லாமே வந்து எரிஞ்சு வீடு எல்லாம் இதாகிரும். இவங்க மூணு பேர் வந்து தப்பிச்சு வந்துடுவாங்க. இதுதான் இந்த படத்தோட முக்கியமான கதை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமட்டால் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு படம். வீக்கெண்டில் போகிறச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5 வந்து 3.7 கொடுக்குறேன். அந்தளவுக்கு அந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும். ஸ்டோரியும் சொல்லப்போனால் இது வந்து பழைய காலத்து நம்ம வந்து ஹாலிவுட் படம்லாம் பார்க்குறோம்ல அந்த மாதிரி ஸ்டோரி தான் இருக்கும். ஆனால் மற்றபடி கதைன்னு சொல்லப்போனால் ஒரு டெடிபியர் வந்து வந்த ஒரு சின்ன பசங்க வந்து நம்ம வந்து இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-10 வரைக்கும் அவங்க வந்து தனியாக பேசுவாங்களே, இமேஜினரி வந்து உருவாக்கிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வேணால் வந்து மறந்துடுவாங்க. ஆனால் இதில் வந்து அது வந்து அதுவே வந்து ஒரு பாதிப்பாக ஏற்பட்டு அது வந்து ஒரு வித்தியாசமாக வந்து வெளி உலகத்தில் வந்து ஒரு தனிப்பட்ட உலகத்துக்கு வந்து அவங்க போகிற மாதிரியும் அவங்களுக்கு வந்து ஒரு அடிமையாகிற மாதிரியும், இப்போ இந்த மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணலேயே சில பசங்க வந்து அப்படியே வந்து மொபைலுக்குள்ளே போகிற மாதிரியும் வந்து என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த கற்பனை கதையை வந்து குழந்தைய வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த கதையை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து